நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷும்மி வண்ண காவியங்களின் பாட்காஸ்ட் சீசன் 5. வழங்குவோர் ஹாஷிராம செஞ்சு மற்றும் நண்பர்கள். இசையில் டாக்டர் தெனுமா. மேலும் வழங்குவோர் இளம் நட்டியின் 13 குடும்பங்கள். இணைந்து வழங்குவோர் லீஃப் வில்லேஜ் கோனஹா. அதாவது ஹிந்தி எதிர்ப்பில் வந்து திமுக வந்து அது எங்களுடைய பிரதான கொள்கை, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் எடப்பாடி இல்லாத வரைக்குமே வந்து அதிமுகவிலையும் இந்த இருமொழி கொள்கையில பெரிய வேறுபாடு கிடையாது. இப்போ அந்த ஆள் கடைசியில் வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டான தவிர, இல்லைன்னா விட்டுருந்தா இப்போ மல்லாக்கப்படுத்திருப்பாங்க. திமுக வந்து இந்த இந்தி எதிர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறதுக்காக திமுக வந்து டைல்யூட் பண்ணணும் இந்தி எதிர்ப்பு விஷயத்துலங்கிறதுக்காக. இன்னொன்று சொல்லுவானுங்க, உனக்கு தெரியுமா ஸ்டாலின் வீட்டில் எல்லாருமே ஹிந்தி நல்லா பேசுவாங்க அப்படின்னு. அது போகிற போகிற கிளப்பி விடுறதுதான். இப்போ ஸ்டாலின் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹிந்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறது, இப்படி சொல்லி டைல்யூட் பண்ணி வருது. அவர் என்ன வீட்டில் போய் டெய்லி துர்கா பீனிக்கே லை பாணிக்கே தாவோ அப்படின்னா பேசிட்டு இருக்காரு. இல்ல அவரு வீட்டுக்குமா எப்பயும் செவனேன்னு அப்பா டயர்டா இருக்கு கொஞ்சம் தண்ணி கூட குடிச்சிட்டு மீட்டிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல அவருமா அத ரகசிய தகவலா வேற நம்ம கிட்ட சொல்லுவானுங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நீங்க வந்து திமுக எம்பி அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஹிந்தி படிக்க வேணாம்னு சொல்றீங்களே, உங்க எம்பி எல்லாமே போய் டெல்லியில பாராளுமன்றத்துல ஹிந்தியில பேசுறாங்க தெரியுமா? டே அப்படித்தாண்டா பேசி ஆகணும், ஹிந்தியில போய் அங்க போய் ஹிந்தியில தாண்டா பேசி ஆகணும். டெல்லியில போய் ஹிந்தியில பேசுறாங்க, டிஎம்கே எம்பிக்கு எல்லாமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ல வரான்னா, அவன் மேட்ரு ட்விஸ்ட் பண்றாங்க, ஹிந்தி திணிப்புக்கு போராடுறோங்கிற மேட்டர் அவன் எப்படி டெஸ்ட் பண்ணிடுறானா, இது வந்து ஹிந்தியே வேணான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நான் அவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு கதை சொல்லும்போது ஹிந்தி வேணான்னு சொல்றாங்களா திமுக? அப்படி என்னைக்குமே அவங்க சொல்லல, ஹிந்தி வேணா ஹிந்தி கூடாது ஹிந்தி பேட் அப்படின்னு அவங்க என்னைக்குமே சொல்லல. ஹிந்தியை வந்து திணிக்கிறது நிப்பாட்டுங்க, எப்படி திணிக்கிறது பாருங்க, காமெடி பாருங்க. டெல்லியில போய் ஹிந்தி பேசுறாங்களே அப்படின்னு, டெல்லியில போனா ஹிந்தி இதெல்லாம் பேச முடியும்? இதுல இன்னொரு ஹைலைட்டா இன்னொரு பாயிண்ட் சொல்லானுங்க, எனக்கு அது கேட்டுதான் ஷாக் ஆயிடுச்சு. செஞ்சு பேசுறேன். இந்த பாட்காஸ்ட் நீங்க முழுமையா கேட்கணும்னா anchor.fm, ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, பாக்கெட் காஸ்ட் மட்டும் இல்லாம கூகுள் பாட்காஸ்ட், ஓவர் காஸ்ட், ரேடியோ பப்ளிக் மற்றும் பிரேக்கர் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு, நீங்க எப்பனாலும் கேட்கலாம். அதே மாதிரி யாரா பிரேக்கரு ரேடியோ பப்ளிக் எல்லாம் கேட்கலாம்னு, எங்களுக்கே ஒரு 10 பேர் தான் கேட்கற மாதிரி நான் எங்க ஸ்டாட்ஸ் பார்த்தோம். பட் கேளுங்க, விருப்பம் தான் கேளுங்க, இல்லைன்னா ஸ்பாட்டிஃபைல கேளுங்க.